Sony X80J. X80J, Google TV உடைய இது, Android TV கிடையாது, Google TV. நல்லா இருக்கு, 53 inch. ஓகே, இதான் வந்து ரிமோட்டு, ஓடிடி பட்டன்ஸ், மேலே மைக்ரோஃபோன், டாப்பில் வாய்ஸ் சர்ச் பட்டன், கூகுள் அசிஸ்டண்ட் எல்லாமே இருக்குது. ஃபுல் கூகுள் ப்ளே ஸ்டோருமே இதில் இருக்குது. ஓப்பன் கூகுள் ப்ளே, ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ ஃபுல் கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் இருக்குது. அப்டேட்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இப்போ தான் செட்டப் பண்ணியிருக்கோம், லைட்டிங் கண்டிஷன் தெரியல. டிவி ஒரு மூலையில் இருக்குது, இது ஒரு மூலையில் இருக்குது. ஓப்பன் யூடியூப், ஓப்பன் யூடியூப், ஸோ கோஸ்டாரிக்கா பார்ப்போமா. ஆஹா, இந்த ஆடு வேற ஐயா, இவங்க ஆடை ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஓகே, அதான் வந்துருச்சு கோஸ்டாரிக்கா. மேலே போயிட்டு குவாலிட்டி 4K பார்ப்போமா. இது HDR 10 வீடியோ, அதனால தான் இது பர்டிகுலராக இது ப்ளே பண்ணுறேன். HDR 10ங்கும் போது கொஞ்சம் பிரைட்னஸ்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பூஸ்ட் ஆகிக்குது. இதுக்கு ஆட்டோ பிக்சர் மோட் வந்து ஆனில் இருக்கணும். இது வந்து இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கூகுள் டிவி ஓஎஸ்ங்க, அதனால் எல்லா செட்டிங்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மார்ச் செக்யூரிட்டி பேட்ச்சில் இருக்குது, ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு கூகுள் டிவி. ஸோ யா, நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சவுண்டு கிளாரிட்டியும் செக் பண்ணல, சவுண்டு கிளாரிட்டி சூப்பராக தான் இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டால்பி அட்மோஸும் இருக்குது, டிடிஎஸ் சரௌண்டும் இருக்குது. நல்ல பாட்டு ஒன்று போடுவோமா. ஓப்பன் யூடியூப், ஓப்பனிங் யூடியூப். நாங்கள் வேற மாதிரி வலிமை சாங். காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அது இல்லாமல் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, வந்து சிறப்பாக அடிப்பாங்க. அப்புறம் ஓகே, அப்புறம் நம்ம ஃபுல் ரிவியூவில் அப்புறம் பார்ப்போம்.